வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இதுக்கு ஓவராலாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன புக்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம், இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சமீபத்தில் ஒரு சில கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனில் ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அலிகேஷன் வந்திருக்கு. இதில் இன்வெஸ்டிகேஷனும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ்னால டிமாரலைஸ் ஆகிட்டாங்க. இந்த எக்ஸாமினேஷனில் வந்து ஊழல் நடக்குது, நான் ஏன் இப்போ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும், நான் ஏன் என்னோடய நேரத்தை வீணாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மை என்னென்னா, ஊழல் நடந்திருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக அந்த விஷயத்தை யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தண்டனை அளிக்கப்படணும், அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால உண்மையான இளைஞர் இவங்களோட உழைப்பு பார்த்திங்கன்னா வீணாக போகுது. இப்போ ஓவரால் எக்ஸாமினேஷனே காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது கிடையாது, உண்மை கிடையாது. எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக மெரிட்டில் தான் நடத்துகிறாங்க, அதனால் நீங்கள் நம்பி எழுதலாம். இந்த ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ்னால நீங்களாம் எந்த ஒரு முடிவுக்கும் வராதிங்க. அதனால் தயவுசெய்து உட்கார்ந்து எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமினேஷனை இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஒரு சில வருஷமாக குரூப் ஒன் எக்ஸாமினேஷனை யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஈக்குவலாக ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை நிறைய கேட்பாங்க இங்கே. அதாவது நிறைய விஷயங்களை மனப்பாடம் பண்ணிட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும், இந்த வருஷங்கள் பர்சனாலிட்டிஸ் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட யூபிஎஸ்சிக்கு ஈக்குவலாக போயிடுச்சு. சொல்ல போனால் யூபிஎஸ்சி விடவே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். அதோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக அவங்க வந்து ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை மட்டும் நம்ம நம்பி போக முடியாது. நிறைய விஷயங்கள் நம்ம நாலேஜ் ரீதியாக லேர்ன் பண்ணணும், அனாலிட்டிக்கல் நாலேஜ் தேவை. ஒரு விஷயத்தை நம்ம படித்து புரிஞ்சு மேற்கொண்டு நாமும் சிந்திக்கணும். அந்த மாதிரி போனால் தான் இனிமேல் இந்த எக்ஸாமை நாம் வெல்ல முடியும். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் உள்ளே இறங்கணும். புக்ஸும் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுடைய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு என்ன புக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ ஜென்ரலாக இந்த புக்ஸுமே இப்போ நீங்கள் ரீட் பண்ணி ஆக வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. பேசிக்காக இந்த எக்ஸாமினேஷனுக்கு முதல் முறையாக ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்க நான் சொல்கிற புக்ஸை நீங்கள் பார்க்கலாம். நான் எந்த புக்கையுமே இதுதான் ஸ்ட்ரிக்ட் கைட்லைன் நான் சொல்ல மாட்டேன், இது என்னோடய ஒப்பீனியன் தான். உங்களுக்கு ஒருவேளை வேறு ஆல்டர்னேட்டிவ் புக் ஏதாவது சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அந்த புக்கை யூஸ் பண்ணலாம். சயின்ஸ், சயின்ஸுக்கு சமச்சீர் புக்ஸ் 6-12 இந்த புக்ஸை பாருங்கள். அது இல்லாமல் நியூஸ் பேப்பரை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ நடப்பு செய்தியில் சயின்ஸ் ரிலேட்டடாக என்ன டெவலப்மெண்ட்ஸ் வருது இதை நீங்கள் பார்க்கணும். ஜியோகிராஃபி ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மறுபடியும் 6-12 சமச்சீர் புக்ஸ். என்சிஆர்டி புக்ஸ் ஹிஸ்ட்ரிக்கு மெயினாக மாடர்ன் இந்தியாவை பாருங்கள், இந்த 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு என்சிஆர்டி மாடர்ன் இந்தியாவை பாருங்கள். ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி புக்கை ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ரமேஷ் சிங் புக் ரொம்ப பெருசாக இருக்கும், அதை பார்த்து பயப்பட வேணாம். இந்த புக்குள்ள கான்செப்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் படிக்கணும். ஃபாரின் ட்ரேட்னா என்ன, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்ன, பேங்கிங் சிஸ்டம்னா என்ன, லிக்விடிட்டினா என்ன, இன்ஃப்ளேஷன்னா என்ன, கான்செப்ட்ஸை மட்டும் படிங்க. இந்த புக்கை பார்த்து பயப்பட வேணாம். இந்த புக் ஒருவேளை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பிரத்யோகித தர்ப்பன் அப்படின்னு ஒரு புக் வரும் எக்கனாமிக்கு. இந்த புக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக், எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குமே இந்தியா ஃபுல்லாக யூஸ் பண்ணப்படுற புக். ரொம்ப கன்சைஸாக ஷார்ட்டாக எக்ஸாம் ஓரியன்டாக இந்த புக் இருக்கும். உள்ள முக்கியமான ஸ்கீம்ஸ், இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட்ஸ், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ஒரு ஒரு செக்டர் வைஸாக கொடுத்துருப்பாங்க. பேங்கிங், டிரான்ஸ்போர்ட், எக்ஸ்டர்னல் ட்ரேட், இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த புக்கை நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும், இது என்னுடைய அட்வைஸ். நடப்பு செய்திகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிந்து நியூஸ் பேப்பரை படிங்க, இது என்னோடய வேண்டுகோள். தினமணியுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சைடில், மற்றபடி எந்த நியூஸ் பேப்பர் வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அது வந்து அப் டு யூ. அது இல்லாமல் இந்த மந்த்லி மேகசின்ஸ் அது ஏதாவது ஒன்று ரெகுலராக பார்த்துக்கிட்டு வாங்க. இந்த சிவில் சர்வீஸ் க்ரானிக்கல், விசார்ட் இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ரீட் பண்ணுறவங்க பண்ணுறது. நீங்களுமே இந்த ஏதாவது ஒரு மேகசினை மந்த்லி நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டே வாங்க. குவாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக், வேறு எந்த புக்குமே வேணாம், இந்த புக்கு தான் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு பகவத்கீதா பைபிள் மாதிரி. ஸோ லக்ஷ்மிகாந்த் புக்கை நீங்கள் ஃபுல்லாக முடித்தாலே போதும். லக்ஷ்மிகாந்த் புக்கை பார்த்து மறுபடியும் நிறைய பேர் பயப்படுவாங்க, ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணக்கூடாது, சாராம்சத்தை மட்டும் லேர்ன் பண்ணணும். உதாரணத்துக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன, அது ஏன் உள்ளே இருக்குது, அது சார்ந்த முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாம் மட்டும் மனப்பாடம் பண்ணால் போதும். அதோடய டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஒரு சிலது பாருங்கள், மேக்னா கார்ட்டா ஆஃப் கான்ஸ்டியூஷன், சாங்க்ரோ சாங்க், ஜஸ்டிஷேபிள், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், வெறும் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு இந்த மனோரமா இயர் புக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்தியா இயர் புக்குமே நீங்கள் வாங்கி வைக்கிறது நல்லது. ஒன்ஸ் அகேன் நீங்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுவோம்னா அதில் முக்கியமான ஆர்கனைசேஷன் ஸ்கீம்ஸ் இதை மட்டும் அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா போதும். தமிழ்நாடு ஜியோகிராஃபி ஹிஸ்ட்ரி கல்ச்சர் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சமச்சீர் புக்ஸ் இதை பார்த்தாலே போதும். விக்கிபீடியாவில் ஒரு சில இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கலாம். அல்லாமல் கவர்மெண்ட்னுடைய வெப்சைட்ஸ் உள்ளே டேரெக்டாக போனீங்கன்னா இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் நிறையா இருக்கும், விமன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பேசிக்கான புக்ஸ். ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கனாலே போதும்.
ஸோ ஒரு அடுத்த 3-4 மாதங்களுக்கு நான் சொன்னதை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும், இன்னும் சில விஷயத்த ரிவைஸ் பண்ணணும், அடிஷ்னலாக சில விஷயத்தில் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனை. ஆல் தி வெரி பெஸ்ட்.